ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ப்ரைன் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ்ல ட்ரை தீஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஃபேக்ட்ரைஸ்து ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க த்ரீ ஒய் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் த்ரீ ஒய் வந்து நம்ம பிரிக்கவே முடியாது ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சிக்ஸை சிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிரைம் ஃபேக்ட்ரைசேஷனில் பிரிச்சோன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்னா டூ இன்ட்டு த்ரீங் கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரியலைனா நீங்கள் இப்படி போட்டுக்கூட பிரைம் ஃபேக்ட்ரைசேஷன் போட்டுக்கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஸோ இது ஈவன் ஈவ நம்பராத்தனால நம்ம டூ டேபிள் போட்டுக்கலாம் இங்கே போடுற நம்பரு கண்டிப்பாக பிரைம் நம்பர்ஸ் மட்டுந்தான் வரணும் பிரைம் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது டூ ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஒன் டேபிளையும் அது என்ன நம்பரும் அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும் ரெண்டே ரெண்டு டேபிளில் தான் இருக்கணும் அப்படி வந்தால் தான் அது வந்து என்னென்னு சொல்லலாம்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே ப்ரைம் நம்பர் என்னென்ன இருக்குது டூ த்ரீ அப்புறம் ஃபைவ் செவன் அப்புறம் நைன் வந்து பிரைம் நம்பர்லாம் வராது ஏன்னா அது த்ரீ டேபிளையும் வந்துடும் மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் வந்துட்டாவே அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் லெவன் தேர்ட்டீன் எட்ஸட்ரா ஸோ இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து எத்தனை டைம் வரும் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்துடும் இப்போ டூ த்ரீ சார் சிக்ஸ் நமக்கு கிடைக்கிது இல்லையா ஸோ சிக்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா டூ த்ரீ அப்படின்னு பிரிக்கலாம் டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் இப்படிலாம் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் டூ இன்ட்டு த்ரீன்னு போட்டுடலாம் ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் த்ரீ இருக்குது இதுலேயும் த்ரீ இருக்குது நீங்கள் எப்படி இது வந்து ரெண்டுன்னு சொல்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது ரெண்டு டேர்ம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த ப்ளஸ் தான் வந்து அந்த அப் பிரிக்குது ஸோ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம் ஓகே இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தான் காமனாக இருக்குது ஸோ நான் த்ரீயை வெளியேடுத்துறேன் அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும் ஒய் மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க இங்கே என்ன இருக்கும் பேலன்ஸ் டூ மட்டும் தான் இருக்கும் ஸோ அவ்வளோ தான் இதை ஃபேக்ட்ரிஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் டென் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் வைஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டென்னை வந்து நம்ம ஃபேக்ட்ரிஸ் பண்ணி கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ இப்போ இங்கே டென் பாருங்க இது ஈவன் நம்பருக்கான நான் டூ டேபிள் போட்டுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் கிடைக்கும் ஸோ என்ன பண்ணலாம் இந்த டென்னை வந்து டூ இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எக்ஸை வந்து எப்படி எழுதலாம் எக்ஸு இன்ட்டு எக்ஸ்னும் எழுதலாம் இப்போ இதில் எக்ஸே இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக எக்ஸ்கொயர் மட்டும் தான் இங்கே இருக்குது இங்கே எக்ஸே இல்லை அதனால நீங்கள் டேரெக்டாகவே எக்ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம் ஸோ நான் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா சமூகம் வர மாதிரி காமனாகவே நான் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ பாருங்க இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு டேம் தான் இந்த ஒரே ஒரு டேர்மை தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே இருக்க ப்ளஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த செகண்ட் டேர்ம்க்கு வாங்க இந்த செகண்ட் டேம்மில் வந்து ஃபிஃப்டின்னு ஃபிஃப்டீனும் அதே மாதிரி பிரைம் ஃபேக்ட்ரைசேஷனில் பிரிச்சிங்கன்னா இங்கே டூ போட முடியாதுன்னா இது வந்து ஆர்ட் நம்பர் அப்போ த்ரீ டேபிளில் இது போட்டோம்னா நமக்கு ஃபைவ் டைம்ஸ் கிடைக்கும் ஸோ த்ரீ ஃபைவ்னு பிரிச்சுக்கலாம் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பி இன்ட்டு இங்கே ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதிலாம் ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டு டேர்ம்லையும் எது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது ஸோ ஃபைவ் மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதிலாம் ஸோ இங்கே என்ன இருக்கும் டூ இருக்குது இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் டே கொண்டு நம்ம எக்ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் வந்து எக்ஸ் வரல இன்கேஸ் இதில் எக்ஸ் வந்திருந்தது நம்ம இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ இங்கே பாருங்கள் நடுவில் ப்ளஸ் இருக்குது அது போட்டுக்கலாம் இங்கே வந்து நம்ம ஃபைவ் வெளியெடுத்துட்டும் த்ரீ தான் இருக்குது அப்புறம் இந்த ரெண்டு ஒய் ஸோ ஒய் இன்ட்டு ஒய் வந்து நமக்கு ஒய் ஸ்கொயர் வரும் ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ இந்த தேர்ட் சேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம் இது ஃபுல்லாக சேர்ந்து இன்னொரு டேர்ம் எப்படி நான் வந்து இந்த ரெண்டு டேர்ம் சொன்னால் இந்த நடுவில் இருக்க ப்ளஸ் தான் இந்த டேர்மை வந்து பிரிக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறது தான் நம்ம எடுப்போம் ஓகே சரி இப்போ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே ஃபைவ் மைனஸ் எம்னு இருக்குது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது அப்போ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எம் மைனஸ் ஃபைவாக சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது இங்கே எம் மைனஸ் ஃபைவ் நான் உங்களுக்கு இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள் எம் மைனஸ் ஃபைவ் இங்க பாருங்க இங்கே மைனஸ் எம் இருக்குது நமக்கு இங்கே பிளஸ் எம் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்குது நமக்கு இங்கே மைனஸ் ஃபைவ் வந்திருக்கு அப்போ என்னாச்சு சிம்பிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணிடலாம் அந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறத மைனஸாக போட்டுடலாம் இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ளஸாக மாற்றிக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே மட்டும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது அப்படியே ரிவர்ஸில் சேஞ்ச் பண்ணி போட்டுட முடியும் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த செவன் எம் எம் மைனஸ் ஃபைவ் இதை ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம் இந்த செகண்ட் டர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை அப்படியே மாற்றி எடுப்போம் இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கலாம் இந்த ஃபைவ் மைனஸ் எம்மை வந்து முன்னாடி எம்மை போட்டு ஏட்டிக்கோங்க எம் மைனஸ் ஃபைவ்னு ஏட்டிக்கலாம் ஸோ இதை மாத்தந்தனால நம்ம இங்கே சிம்பிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் மைனஸ் இங்கே ஒன்னில் இருக்கா போட்டுக்கிறோம் ஓகே ஸோ இது ஒன்றும் ஒன்றும் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ்ஸாக மாறிச்சு இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் ஆச்சு ஸோ ரிவர்ஸில் எழுதுறதுனால நமக்கு இங்கே சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே தான் கிடச்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் காமன் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சேன் எங்கே பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் ஃபைவ் வந்து நமக்கு காமனாக கிடச்சிருச்சு அப்புறம் இது ரெண்டுத்திலையுமே காமனாக இருக்குது வெளியே எடுத்துகிட்ட பிறகு பேலன்ஸ் என்ன இருக்கும் இதில் எம்ஐனஸ் ஃபைவ் நான் இதில் எடுத்துவிட்டேன் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கே செவன் எம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேயும் எம்மைனஸ் ஃபைவ் நம்ம வெளியெடுத்துட்டோம் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா மைனஸ் ஒன் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த சம் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சிக்ஸ்ட்டி ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்த ஒரு ஸ்கொயர் நம்பர் எதுடைய ஸ்கொயர் இது எயிட்ய ஸ்கொயர் இல்லையா ஸோ ஏன்னா இங்கே நமக்கு இங்கே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க அப்போ இதையே நம்ம வந்து ஸ்கொயரில் மாற்றிட்டோம்னா நம்ம ஏ ஸ்கொயர் மன பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இங்கே யூஸ் பண்ண முடியும் இங்கேயும் நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க எயிட் உடைய ஸ்கொயர் தான் வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபோருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துலாம் எயிட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது மன எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகே இது என்ன ஃபார்ம்லாம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் மாற்றி

8 மைனஸ் எக்ஸ் போட்டுக்கணும் அவ்வளோதான் 8 ப்ளஸ் எக்ஸ் எயிட் மைனஸ் எக்ஸ் அவ்வளோதான் இந்த சம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் x எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்க பாருங்க, இதை வந்து எப்படி ஃபேக்ட்ரைஸ் பண்ணோன்னா நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணோன்னா இப்படி போட்டுக்கோங்க இந்த எக்ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் முன்னாடி என்ன நம்பர் இருக்குங்க எதுவுமே கொடுக்கல அப்போ ஒன் இருக்கிறதா அர்த்தம் ஸோ இந்த நம்பரையும் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்னா எந்த வேரியபிள் கூடயும் மல்டிப்ளைல இல்லாமல் வெறும் தனியாக நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் வேரியபிள்னா என்ன இந்த எக்ஸ் வைஸட் இந்த ஆல்ஃபபெட் கூட வருது பார்த்தீங்களா அதுதான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேரியபிள் எதுவுமே வரல இல்லையா இங்கே எக்ஸ் இதெல்லாம் எதுவுமே வரல வெறும் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது கான்ஸ்டன்ட் ஸோ இந்த எக்ஸ்குவ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூட இந்த கான்ஸ்டன்ட்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ ஒன் இன்ட்டு டூ என்ன கிடைக்கும் டூ ஸோ மல்டிப்ளை பண்ணுற நம்பரை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சென்டராக எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அந்த சிம்பிளோடு சேர்த்து இந்த இடத்துல போட்டுருங்க மைனஸ் த்ரீ ஓகே இந்த எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் போட்டுக்கணும் அந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே போட்டுருங்க சரி இப்போ பாருங்க இது வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும் இது வந்து ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும் ஒரு ரெண்டு நம்பர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டூ கிடைக்கணும் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் த்ரீ கிடைக்கணும் சரி இங்கே மைனஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வர ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும் ஆனால் ஒரு நம்பர் மைனஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சரும் என்னவாக இருக்கும் மைனஸில் வரும் அப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் கொடுத்ததுனால கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் நமக்கு மைனஸில் இருக்கணும் ஓகே ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பரும் நமக்கு மைனஸில் தான் வரணும் ஏன்னா அந்த ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நமக்கு என்ன ஆகும் இங்கே ப்ளஸ் ஆகும் ஓகே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டூ வரணுன்னா டூவையும் ஒன்னையும் மட்டும்தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் டூ கிடைக்கும் ஸோ டூவையும் ஒன்னையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே எழுதும் போது பெரிய நம்பராக இங்கே போட்டுக்கோங்க சரிங்க சின்ன நம்பர் போட்டுக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு மைனஸ்ன்றது வந்ததுனால கண்டிப்பாக ஒரு நம்பர் நமக்கு மைனஸில் இருக்கணும் ஆனால் ஒரு நம்பர் மைனஸில் இருந்தால் இங்கே நமக்கு மைனஸ் வந்துருக்கணும் இல்லையா அதனால தான் ரெண்டு நம்பரையும் இப்போ நம்ம மைனஸில் போட்டுக்கிறோம் ஸோ இங்கேயோ ஒரு மைனஸ் இங்கேயோ ஒரு மைனஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் கிடச்சிருச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம் அப்போ டூவையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் த்ரீ கிடச்சிச்சு ஸோ இங்கே என்ன நம்பர் வருதோ இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது இங்கே டிவைடட் பையில் நம்ம போடணும் ஸோ இங்கே கோஃபிஷியன் எக்ஸோடைய எக்ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் என்ன இருக்கீங்க ஒன் இந்த இந்த கோஃபிஷியன்ட் மட்டும் தான் நம்ம இங்கே டிவைடட் பையில் போடுவோம் ஸோ பை ஒன் போட்டு இங்கேயும் பை ஒன் போட்டாலும் அதுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கப்போகுது அதனால நம்ம வந்து இங்கே ஒன் இருந்ததுன்னா அதை நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதையும் நம்ம வந்து எழுதிடலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு மைனஸ் டூ வந்திருக்கு அப்போ எக்ஸ் மைனஸ் டூ போட்டுக்கலாம் இங்கே என்ன வந்திருக்கு மைனஸ் ஒன் வந்திருக்கு அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதோடைய ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ இந்த சமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது ஒன் இருக்குது ஸோ ஒன்னையும் இந்த தேர்ட்டி டூவையும் மல்டிப்பை பண்ணால் நமக்கு தேர்ட்டி டூ வரும் பட் தேர்ட்டி டூக்கு முன்னாடி என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மைனஸை நீங்கள் எங்கே போட்டுக்கோங்க எங்கள் ஒன்று இங்கே மைனஸ் டூ தேர்ட்டி டூ ரெண்டுத்தையும் மல்டிப்பை பண்ணும்போது நமக்கு மைனஸ் தேர்ட்டி டூ கிடைக்கும் அதே மாதிரி ஒய்டியோடய கொஃபிஷன் எங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபோர் சிம்பிளோடு சேர்த்து போட்டுக்கோங்க மைனஸ் ஃபோர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே மைனஸ் வந்தால் ஒரு நம்பர் கண்டிப்பாக மைனஸில் இருக்கணும் ஓகேவா இங்கேயோ மைனஸ் வந்ததுனால இப்போ ஒரு நம்பர் மட்டும் தான் மைனஸில் இருக்கணும் ஓகே ஸோ இங்கே பே ப்ளஸில் வந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் நமக்கு மைனஸில் வரும் இங்கேயோ மைனஸ் இங்கேயோ மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நம்பர் மட்டும் மைனஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம என்னென்ன நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வந்து எது கூடலாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து தேர்ட்டி டூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டீன்ஸாக நமக்கு தேர்ட்டி டூ கிடைக்கும் பட் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும் போது சிக்ஸ்டீனையும் டூவையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபோர்டீன் வந்துடும் பட் இங்கே ஃபோர் இருக்குது ஸோ அதை போட முடியாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோர் டேபிளில் இது வரும் இல்லையா அப்போ ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ எயிட்டில் இருந்து ஃபோரை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபோர் கிடைச்சிது அப்போ கண்டிப்பாக எயிட்டும் ஃபோரும் தான் இதோடைய ஃபேக்டர்ஸ் ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் எப்போவுமே இங்கே போட்டுக்கோங்க சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கோங்க ஒரு நம்பர் நான் மைனஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ பெரிய நம்பருக்கு அந்த இங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கோ அந்த சிம்பிள் இங்கே பெரிய நம்பருக்கு போட்டுருங்க அவ்வளோதான் ஓகே ஸோ இங்கே மைனஸ் வந்ததுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் எயிட் ஃபோர்ஸாக தேர்ட்டி டூ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் இருக்குது ஒரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ் கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் நம்ம இங்கே போடுவோம் ஸோ ஆட் பண்ணும்போது அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு அப்போ இதுதான் அதோடைய ஃபேக்டர்ஸ் ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க ஏ எக்ஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் எயிட் போடுவோம் இங்கே ஒய் கொடுத்ததுனால ஒய் மைனஸ் எயிட் அதுக்கப்புறம் இது எப்படி எழுதலாம் ஒய் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதோடைய ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே ஒன் இருக்குது இங்கே மைனஸ் ஃபிஃப்டின் இருக்குது ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் போட்டுக்கோங்க இங்கே இருக்க நம்பர் சிம்பிளோட போட்டுக்கோங்க ப்ளஸ் டூ ஓகே சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வந்திருக்கு பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் மைனஸில் தான் இருக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் ஃபிஃப்டீன் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்டீன் வரணும்னா ஒன் ஃபைவ் ஒன் ஆஃப் ஃபிஃப்டீன் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் ஃபிஃப்டீன் நமக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஃபைவ்லேருந்து த்ரீ மைனஸ் பண்ணிட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டூ கிடைச்சிரும் அப்போ பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க ஃபைவ் த்ரீ இங்கே போட்டுக்கோங்க இங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கோ அந்த சிம்பிள் தான் இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் அப்போ ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும்னு சொன்னதுனால இந்த நம்பருக்கு நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஃபைவ் த்ரீஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் வந்துடுச்சு அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு மைனஸ் வந்துடுச்சு அதே மாதிரி வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் நம்ம போடுவோம் ஓகே வந்துருச்சா ஸோ இப்போ தன்சர் எழுதலாமா இங்கே பார்த்திங்கன்னா பி இருக்கு அப்போ பி வச்சு தான் நம்ம எழுதணும் பி ப்ளஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு P-3. த்ரீ அவ்வளோதான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு எயித்து சம் பார்க்கலாம் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் யாம் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் இது எப்படி எடுனோ இங்கே 1 இருக்குது ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி வந்து ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் இங்கே வந்து ஃபோட்டின்னு இருக்குது ரெண்டுமே நமக்கு வந்து எப்படி இருக்குது ப்ளஸில் தான் இருக்குது ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருந்தால் நமக்கு வர ரெண்டு நம்பருமே ப்ளஸில் தான் வரும் ஓகே ஸோ 48 வந்து எது கூடலாம் பண்ணால் நமக்கு ஃபார்ட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நம்ம டிவைட் பண்ணலாம் டூ ஃபோர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது நமக்கு ரெண்டுமே பிளஸ் ப்ளஸ் தான் சொல்லியிருக்கும் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஆனால் இங்கே ஃபோர்டீன் வரணும் அப்போ கண்டிப்பாக இது கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் வந்து எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டேபிள்ல வரும் ஸோ ஃபோர் டேபிளில் ஃபார்ட்டி எயிட் எத்தனை டைம் வரும் பார்த்திங்கன்னா டுவெல் டைம்ஸ் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணதுடைய ஆன்சர் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபார்ட்டி ஆட் பண்ணால் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அதே மாதிரி இது மல்டிபிளை பண்ணால் ஃபார்ட்டி எய்ட்டு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் டுவெல்லையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் நமக்கு சிக்ஸ்டீன் கிடைக்கும் பட் இங்கே என்ன இருக்குது ஃபோர்ட்டீன் இருக்குது ஸோ இதுவும் வராது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த டேபிள் போடலான்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்ஸாக ஃபார்ட்டி எயிட் நமக்கு வருது ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோட்டீன் கிடைக்கும் அப்போ இதுதான் வந்து நமக்கு வருது பாருங்க மல்டிப்ளை பண்ணிணா ஃபார்ட்டி எயிட் ஆட் பண்ணால் ஃபோர்டின் அப்போ நம்ம பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கலாமா இங்கே எயிட் போட்டுக்கோங்க இங்கே சிக்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டுமே கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும் ப்ளஸாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டுமே

இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது சிம்பிளோட போட்டுக்கணும் இங்கே வந்து உடைய கோபிஷன் வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் எதுவுமே கொடுக்கலன்னா ஒன் இருக்கிறதா அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒண்ணாக நம்ம இங்கே போட்டுக்கலாம் இப்போ இங்கே பாருங்க நமக்கு இங்கே மைனஸில் வந்திருக்கு இங்கே மைனஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து மைனஸில் இருக்கும் ஓகே அப்புறம் இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டுந்தான் மைனஸில் இருக்கும் இன்கேஸ் இங்கே மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா ப்ளஸ் வரும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும் சேம் சிம்பிள் தான் இங்கே ப்ளஸ் வரும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டுமே மைனஸ் போடுவோம் பட் இங்கே மைனஸ் வந்ததுனால ஒரு மைனஸ் தான் இருக்கணும் சரி அப்போ பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கலாம் இங்கே சின்ன நம்பர் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நைன்ட்டி வரணும் ஆட் பண்ணால் ஒன் வரணும் ஸோ அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது நைன்ட்டி அப்படின்றதுனால நம்ம வந்து டென் நைன்ஸ் ஆர் நைன்டி தானே நம்ம போட்டுக்கலாமா டென் இன்ட்டு நைனு ஓகே டென்னிலேருந்து நைனை மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் ஸோ ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு பெரிய நம்பரே இங்கே போட்டுக்கோங்க சின்ன நம்பரை இங்கே போட்டுக்கோங்க இங்கே என்ன சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் இங்கே போட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க நமக்கு டென் நைன்ஸ் ஆர் நைன்டி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் கிடச்சிருச்சு இப்போ ஆட் பண்ணும் போது பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிணா ஒன்று பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ் ஓகே இதுதான் ஆன்சர் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்ததுனால எக்ஸ் மைனஸ் டென் அதே மாதிரி இங்கே எக்ஸ் 9 நைன் அவ்வளோதான் என் answer so ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்க நைன் எக்ஸ்வயா மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயருடைய கோஃபிஷன் நமக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க இந்த நைனையும் இந்த மைனஸ் எயிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் செவன்ட்டி டூ கிடைக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் செவன்ட்டி டூ வரணும் ஆட் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கணும் இந்த எக்ஸுடைய கோஃபிஷன் சிம்பிளோடு போட்டுக்கோங்க மைனஸ் சிக்ஸ் நமக்கு கிடைக்கணும் ஸோ இங்கே மைனஸ் வந்தால் கண்டிப்பாக ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும் இங்கேயும் மனஸில் இருக்கிறதுனால ஒரு நம்பர் மட்டும் தான் மைனஸில் இருக்கணும் ஓகே ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பெரிய நம்பர் இங்கே சின்ன நம்பர் போட போகிறோம் ஸோ இந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஸோ செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரும் பெரிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே சிக்ஸ் கிடைக்கும் சரியா இப்போ நம்ம டுவெல் டேபிளில் வந்து செவன்ட்டி டூ வருதான்னு பார்ப்போமா ஸோ டுவெல் ஆர் வந்து நமக்கு செவன்ட்டி டூ நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணும்போதும் நமக்கு வந்து பெரிய ஒரு நம்பர் வந்து ஒரு நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ டுவெல்லில் வந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு சிக்ஸ் கிடச்சிரும் இப்போ கண்டிப்பாக டுவெலில் சிக்ஸை மட்டும் தான் அதனுடைய ஃபேக்டாக இருக்க முடியும் ஸோ பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கோங்க இங்கே என்ன சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் இங்கே போட்டுக்கோங்க இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க இது ரெண்டு மல்டிபிளை பண்ணும்போது மைனஸ் செவன்ட்டி டூ கிடச்சிருச்சு ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் போடுவோம் ஸோ இதுதான் ஆன்சர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நான் என்ன சொன்னேன்னா இங்கே எக்ஸூட்டிவ் கோபிஷன் வந்து எப்பவுமே வந்து ஒன்னாக இருக்கும் ஓகேவா அப்போ நான் இங்கே பை ஒன் பை ஒன் போடணும்னு சொன்னேன் பை ஒன் போட்டு அதோடய வேல்யூ அதுதான் வரப்போகுது ஆனால் இங்கே நைன் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணணும் பை நைன் போடணும் இங்கே என்ன பண்ணணும் பை நைன் போடணும் ஓகே ஸோ இங்கே என்ன கோஃபிஷன் வருதோ அதை பையில நம்ம போடணும் இத்தனை சம்லையும் நமக்கு இங்கே ஒன் வந்தது அதனால நம்ம எதுவுமே போடல பட் இங்கே நமக்கு இங்கே நைன் வந்ததுனால பை நைன் போடணும் இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா த்ரீ டேபிளில் இது ஃபோர் டைம்ஸ் வரும் இது த்ரீ டைம்ஸ் வரும் அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது மைனஸ் ஃபோர் பை த்ரீ கிடைக்குது இது த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு டூ டைம் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் கிடைக்கும் ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கோ இப்போ இங்கே பாருங்க மைனஸ் ஃபோர் பை த்ரீ கிடச்சிருக்கு இங்கே வந்து நமக்கு டூ பை த்ரீ கிடச்சிருக்கு இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ டினாமினேட்டரில் இருக்க நம்பரை வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த நியூமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும் ஓகே ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு இதை வந்து வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் மேலே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே போகணும் நீங்கள் ப்ளஸ் டூ எதுவுமே கொடுக்கலனா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் ஸோ இதான் இதோடைய